சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று இரண்டாவது நாளாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்துக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்புல வந்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது பேசிய அவர் வந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதவிக்கு ஏற்றவாறு 2 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை என மொத்தம் 67 கோடி ரூபாய் வந்து வசூலித்து மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து 3 வழக்குகள் தொடர்ந்துள்ளதாகவும் இந்த வழக்குகளில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த ஆதாரங்கள் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மட்டுமே அமலாக்கத்துறை பெற்றது எனவும் அந்த ஆதாரங்கள் வந்து திருத்தப்படவில்லை எனவும் வந்து விளக்கம் அளித்தார். அதே போல வந்து முந்தைய ஜாமீன் மனு தள்ளுபடியானதற்கு பிறகான வழக்கில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர வேறு எந்த மாற்றமும் புதிதாக ஏற்படவில்லை எனவும் அதுவும் ஜாமீன் மனு விசாரணை துவங்குவதற்கு ஒரே ஒரு நாளுக்கு முன்னதாக இந்த ராஜினாமா நடந்துள்ளதாகவும் இருப்பினும் இன்னமும் அவர் செல்வாக்கான நபர் தான் அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்புல வாதிடப்பட்டது. அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தால் கூட அவர் செல்வாக்கான நபர் தான் அப்படின்னு வாதிடப்பட்டது. ஏற்கனவே பணம் கொடுத்தவர்களிடம் செந்தில் பாலாஜி சமரசம் செய்திருக்கிறார். வழக்கில் சாட்சிகள் இன்னும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாத நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் எனவும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சண்முகம் சகோதரர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் வந்து இன்னும் தலைமறைவாக உள்ளதாகவும் வந்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தரப்புல வந்து வாதிடப்பட்டது. அதே போல வந்து வழக்கில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் வந்து மற்றொரு புலனாய்வு அமைப்பால் சிசிபியால் வந்து சேகரிக்கப்பட்டவை எனவும் அவை 2020 பெறப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது எனவும் அமலாக்கத்துறை வந்து எந்த ஆதாரத்தையும் உருவாக்கவில்லை எனவும் திருத்தவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பது 1,34,00,000 ரூபாய் மட்டுமல்ல மீதமுள்ள தொகை மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தரப்புல வந்து வாதிடப்பட்டது. 30 வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் ஜாமீன்ல வந்து விடுதலையானால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என நம்ப எந்த காரணமும் இல்லை எனவும் சாட்சி விசாரணை துவங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல வந்து வாதிடப்பட்டது. இதையடுத்து வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பதில் வாதத்துக்காக வழக்கு விசாரணையானது 19 பிப்ரவரி 19 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.